ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி கம்பு தோசை ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பச்சரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன், உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன், வெந்தயம் 2 டீஸ்பூன். கம்பு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அதுலேயே 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கணும், நல்லா க்ளீன் பண்ண கம்பு. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் இது ஊறணும், அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். கம்பு 1 டம்ளர், அதுவும் அந்த அரிசி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே உளுந்து சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே வெந்தயம் 2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு, கலந்துட்டோம். நான் எந்தெந்த டம்ளரில் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இந்த டம்ளரில் தான் கலந்தேன். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தூசு அதெல்லாம் போயிடும். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே வடித்தாச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறி வரணும். பாருங்கள், ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து எல்லாம் 1 டம்ளர் அப்படி போட்டிருந்ததுனால நான் பெரிய மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறீங்க, நிறையா இதுவே டபுளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெட் கிரைண்டர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு. நான் மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜார் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 பேட்ச் அரைச்சாச்சு. நம்ம எடுத்துக்கலாம் பாத்திரத்தில். இப்போ 2வது பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பேட்சும் நம்ம அரைச்சாச்சு. இதுவுமே நம்ம வந்து 2 மாவையும் ஒன்றா கலந்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து 1 ஓவர் நைட் நல்லா நம்ம புளிக்க விடலாம். அதுக்கப்புறம் காலையில் நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொழிச்சு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்குது கரெக்டாக. இப்போது தோசை தவா வந்து நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் போட்டு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊற்ற வருதுன்னு.
தேவையான அளவு ஆயில் இல்லைன்னா கீ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோசை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு டபுள் சைடு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக, அதே சமயம் அந்த கம்போட கலரில் நல்லா அப்பீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் இன்னொரு தோசாவும் போட்டிருக்கேன், அதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா தோசையும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா நீட்டாக நமக்கு வந்துட்டுருக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த கம்பு தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த கம்பு தோசை பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு டிஷ்ஷாக நமக்கு இருக்கும். இன்றைக்கி நான் இந்த கம்பு தோசை கூட நான் சாம்பார் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீப்புள்ளான ஒரு கோகோனட் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சட்னி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கம்பு தோசைக்குன்னே ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதே சமயம் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.